Hi everyone. In this video, we are going to use Audacity, a free and open source audio editing and audio mixing software, to understand the concept of beats in sound waves. So in this image, you could see the complex pattern of sound waves on the surface of water of a river body, which is produced by the superposition of various sound waves in the surrounding. இப்போ நம்ம ஒரு நீர்நிலையில் இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன்ஸை நம்மளால் பார்க்க முடியுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய பல்வேறு ஒலி அலைகள் தான் அதுக்கு காரணம். இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா, சூப்பர் பொசிஷன் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ். வெவ்வேறு ஒலி அலைகள் ஒரே இடத்துல இருக்கும்போது அவைகள் ஒன்றோட ஒன்று எப்படி ஆட் ஆகுது அப்படிங்கிறது தான் சூப்பர் பொசிஷன் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ். டு அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட் ஆஃப் beats and superposition, we are going to use this software Audacity, which is an open source audio editing and audio mixing software. நம்ம எல்லாருக்குமே என்ன தெரியும் அப்படின்னா, ஒலி அலைகள் sound waves, அது லாஞ்சிடியூடினல் வேவ். ஸோ இதில் வந்து ஒலி அலைகள் எப்படி போகுது அப்படின்னா, கம்ப்ரெஷன்ஸ் அண்ட் ரேரிஃபேக்ஷன்ஸ் மூலமாக போகுது. ஆனால் அதை இங்கே ரெப்ரசன்டேஷனுக்காக நம்ம அதை ட்ரான்ஸ்வர்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த படங்கள்லேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கக்கூடாது அப்படின்னா, ஒலி அலைகள் ட்ரான்ஸ்வர்ஸ் அப்படின்னு நம்ம நினச்சிக்கக்கூடாது. ஒலி அலைகள் லாஞ்சிடியூடினல் வேவ்ஸ் தான். இப்போ ஒரே இடத்துல ரெண்டு அலைகள் இருக்கு. இது ரெண்டும் ஒன்றோட ஒன்று இன்ஃபேஸ் ஒலி அலைகளை இந்த மாதிரி டிரான்ஸ்வர்ஸ் வேவாக இருந்தால் நம்ம கிரஸ்ட் அண்டு ட்ரஃப், அந்த மேட்டு பகுதியை கிரஸ்ட் அப்படின்னும் பள்ளமாக இருக்கக்கூடிய பகுதியை ட்ரஃப் அப்படின்னும் நம்ம சொல்கிறோம். இதே ஒரு லாஞ்சிடியூடினல் வேவில் கம்ப்ரெஷன்ஸ் ரேரிஃபேக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ரெண்டு வேவ்ஸ் எடுத்துக்கும்போது, ரெண்டு வேவ்ஸோட கிரஸ்ட் அல்லது ஒலி அலைகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ரெண்டு வேவ்ஸோட கம்ப்ரெஷன்ஸ் ஒரே இடத்துலையும், ரெண்டு அலைகளோட ரேரிஃபேக்ஷன் ஒரே இடத்துலையும் ஒன்றோட ஒன்று சேரும்போது, இது எப்போ சேரும் அப்படின்னா, ரெண்டும் ஒரே ஃப்ரீக்வன்சியாக இருந்தால். ஏன்னா இதோட இந்த வேவோட அலை நீளமோ ரெண்டாவது வேவோட அலை நீளமோ ஒன்றா இருக்கும்போது மட்டும்தான் நம்ம இதை பார்க்க முடியும். ரெண்டும் வெவ்வேறாக இருந்தது அப்படின்னா அந்த பேட்டர்ன் நிச்சயமாக வேறு மாதிரி இருக்கும். இந்த ஒலியோட அலை நீளம் ஒரே மாதிரியாக இருக்கும்போது, போத் வேவ் லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆர் தி சேம் ஃபார் போத் வேவ் ஒன் அண்ட் வேவ் டூ, இன் தட் கேஸ் தி ரிசல்டன்ட் இஸ் அ பிகர் வேவ். அப்போ நமக்கு அவுட்கமாக என்ன வேவ் கிடைக்குதோ அந்த வேவ் எப்படி இருக்கும்னா, இது ரெண்டும் ஆடான பெரிய வேவாக கிடைக்கும். முதல் வேவில் ஆம்ப்ளிடியூடு எக்ஸ், ரெண்டாவது வேவ்லையும் ஆம்ப்ளிடியூடு எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த மூணாவது வேவில் ஆம்ப்ளிடியூடு டூ எக்ஸ் அப்படிங்கிற அளவில் இருக்குது. இப்போ இதை நம்ம Audacity வச்சு எப்படி
செஞ்சு பார்க்க முடியும் அப்படின்னு பார்ப்போம். So I am opening the Audacity software. இந்த அடாசிட்டி சாஃப்ட்வேரில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளால் ஒரு புது ட்ராக்கை கிரியேட் பண்ண முடியும். இப்போ இந்த ட்ராக்குக்கு ஒரு ஃபிக்ஸட் ஃப்ரீக்வன்சியில் ஒரு ஒரே ஒரு டோனில் சவுண்டு வேணும் அப்படின்னா, அதுக்கு நமக்கு இதில் என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, ஜெனரேட் டோன். இப்போ இதில் நான் 440 ஹர்ட்ஸில் ஒரு சைன் வேவ் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு டோனை நான் ஜெனரேட் பண்ணிக்கிட்டா, எனக்கு இந்த மாதிரியான ஒரு 30 செகண்ட்ஸ்க்கான ஆடியோ கிளிப் கிடைக்குது. இது வந்து ஒரு சைன் வேவ், நான் ஜூம் பண்ணி பார்த்தா எனக்கு சைன் வேவ் தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த சவுண்டை நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். இதுதான் ஒரு 440 ஹர்ட்ஸ் ஆடியோவோட டோன். இப்போ நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இதில் நான் இன்னொரு ட்ராக் ஆட் பண்ணிக்க முடியும். இந்த ரெண்டாவது ட்ராக்கில் இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டாவது ட்ராக்கை இதுலேயும் நான் ஒரு டோனை ஜெனரேட் பண்ணுறேன். இதுவும் நான் அதே சைன் வேவ், அதே ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நான் செட் பண்ணிக்கிட்டா, எனக்கு ரெண்டுக்கும் ஒரே டோன் கிடைக்கும். இப்போ நான் ரெண்டையும் சேர்த்து ப்ளே பண்ணுறேன். நீங்கள் என்ன கேட்க முடியுது அப்படின்னா, இந்த ரெண்டும் எப்படி சூப்பர் இம்போஸ் ஆகிருக்கு அப்படின்னு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு க்ரஸ்ட்டும் ஒரே இடத்துல இருக்குது, ரெண்டு ட்ரஃபும் ஒரே இடத்துல இருக்குது. அதனால் இது ரெண்டும் கன்ஸ்ட்ரக்டிவாக சூப்பர் இம்போஸ் ஆகிருக்கு. அதனால் எனக்கு ரிசல்ட்டாக நான் இப்போ நான் கேட்கக்கூடிய சவுண்டு ரெண்டு தனித்தனி அலைகளோட அதிகமான அளவில் இன்டென்சிட்டியில் நான் அந்த சவுண்டை கேட்க முடியுது. இப்போ இதை என்ன விஷுவலாக நான் பார்க்கணும் அப்படின்னா, இந்த ரெண்டு ட்ராக்கை நான் சிம்பிளாக மிக்ஸ் பண்ண முடியும். நார்மலாக ஆடியோ மிக்சிங் பண்ணுற மாதிரி இந்த ரெண்டு ட்ராக்கையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ட்ராக்ஸ் மிக்ஸ். இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எனக்கு மூணாவதாக ஒரு ட்ராக்காக ரெண்டர் பண்ணி தர சொல்லியிருக்கேன். எனக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, முதல் ரெண்டும் நான் 0.4 தான் போட்டிருக்கேன். எனக்கு ரிசல்டன்ட் வேவ் இப்போ எப்படி எனக்கு கிடச்சிருக்குன்னா 0.8 கிடச்சிருக்கு. ரெண்டு ஆம்ப்ளிடியூடும் ஒன்னோட ஒன்று ஆட் ஆயிருக்கு. ஸோ சவுண்ட் வேவ்ஸ்க்கு இந்த மாதிரி அதோட இன்ஸ்டன்டேனியஸ் பொசிஷனில், இந்த இடத்துல 0 இந்த இடத்துல 0னா, இது ரெண்டும் ஆட் ஆகி எனக்கு இந்த இடத்துல 0 தான் கிடைக்கும். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் பொசிஷன்ஸில் இருக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படியே எனக்கு ஆட் ஆகி எனக்கு சவுண்ட் வேவாக கிடைக்குது. ஸோ என்னோட ரிசல்டன்ட் வேவோட amplitude is twice the amplitude of the waves that I have used. இதே போல அடுத்தது என்ன பார்க்க முடியும் அப்படின்னா, இப்ப ரெண்டு வேவும் அவுட் ஆஃப் ஃபேஸ் ஆ இருந்தா, which means that the crest of the first wave meets the trough of the second wave and vice versa. The trough of the first wave meets the crest of the second wave. அப்போ இந்த மாதிரி ரெண்டு வேவ்ஸும் அவுட் ஆஃப் ஃபேஸில் இருந்தது அப்படின்னா, முதல் வேவோட க்ரஸ்ட் எனக்கு ரெண்டாவது வேவோட ட்ரஃபோட மீட் ஆகுது. அதே மாதிரி முதல் வேவோட ட்ரஃப் ரெண்டாவது வேவோட க்ரஸ்டோட மீட் ஆகுது. அப்போ எனக்கு ரிசல்ட் என்ன ஆகும், இது வந்து மைனஸ் எக்ஸ், அது ப்ளஸ் எக்ஸ்னு இருந்தால் 0. அதாவது எனக்கு எந்த ஒலியும் வெளியில் வராது அப்படிங்கிறது தான் இந்த சூப்பர் பொசிஷன் சொல்லுது. சென்ற முறை மாதிரியே ஒரு புது ட்ராக் ஆட் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ணிக்கலான்னா, அதே 440 ஹர்ட்ஸில் 30 செகண்டுக்கான ஒரு டோனை ஜெனரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு ட்ராக் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த ரெண்டாவது ட்ராக்கில் நான் எப்படி சூப்பர் இம்போஸ் பண்ணணும் அப்படின்னா,
எக்ஸாக்டான அவுட் ஆஃப் ஃபேஸில் சூப்பர் இம்போஸ் பண்ணலாம். இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, எக்ஸாக்டாக எங்கே ட்ரஃப் ஆரம்பிக்குதுன்னு பார்க்குறேன். ஒரு 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ வாட் ஐ எம் டூயிங் இஸ் ஐ எம் சூஸிங் அ பொசிஷன் வேர் தி நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் ஆஃப் தி வேவ் ஸ்டார்ட்ஸ். Now I click select region. I want the audio sample from the current cursor position to the end of the track. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, கர்சர் பொசிஷன்லேருந்து ஆரம்பித்து ட்ராக் முடிகிற வரைக்கும் உள்ள மொத்த சவுண்டையும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ செலக்ட் பண்ணியாச்சு, இதை காப்பி பண்ணலாம். இப்போ இதை தான் நான் ரெண்டாவது ட்ராக்ல பேஸ்ட் பண்ண போறேன். ஆனா எந்த இடத்துல போய் நான் பேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ட்ராக்கோட ஸ்டார்டிங்க்கு போயிடுறேன். இப்போ நான் கரெக்டா அந்த ஸ்டார்டிங் பொசிஷன்ல பேஸ்ட் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா, முதல் வேவ் எப்படி இருக்கு, ரெண்டாவது வேவ் அதுக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆடியோவை இப்போ ரெண்டு சவுண்ட் இருக்கு, ரெண்டையும் சேர்த்து நான் ப்ளே பண்ணி பார்க்க முடியும். ப்ளே பண்ணால் நமக்கு எந்த சவுண்டும் கேட்கல. ரெண்டு ஆடியோ ட்ராக் இருக்கு, ரெண்டுலேயும் அதுக்கான ஆடியோ சிக்னல் இருக்கு, அந்த ஆடியோக்கான சவுண்டு கேட்கவே இல்லை. ஸோ டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடந்து ரெண்டு வேவ்ஸ் அவுட் ஆஃப் ஃபேஸ் இருக்கும்போது, இது ரெண்டும் சூப்பர் இம்போஸ் ஆகும்போது ரிசல்டன்ட் வேவ் இருக்காது அப்படிங்கிறத பார்த்தோம். இதே ரிசல்ட் நமக்கு அடாசிட்டிலையும் கிடச்சிருக்கு. இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாமே சேம், ரெண்டுமே 440 ஹர்ட்ஸில் தான் நம்ம டோன்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த முறை நம்ம என்ன ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு வேவோட ஃப்ரீக்வன்சி ரொம்ப கம்மியாகவும் இன்னொரு வேவோட ஃப்ரீக்வன்சி அதிகமாகவும் இருக்கிற மாதிரி நாம் சூப்பர் இம்போஸ் பண்ணினா, நாம் இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ரிசல்டன்ட் வேவ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். மேத்தமெட்டிக்கலாக நம்ம ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணும்போது, ஓகே, ஸோ ஃபார் வி ஹவ் ஆடட் ஒன்லி டூ வேவ்ஸ் விச் ஆர் எக்ஸாக்ட்லி ஆஃப் த சேம் ஃப்ரீக்வன்சி but only differing in its phase. And now we'll try to superimpose two waves, one which has a significantly higher frequency than the other, and we'll see what happens. What we expect is that we'll hear a sound whose resultant looks or resembles something like the third figure that is given in this image. So I select the first track and generate a tone which is 500 hertz, and I select the second track and generate a tone of 50 hertz. Now if we play the combined track, now you could hear the rise and fall of the amplitude when the audio clip was being played. இப்ப நம்ம இந்த ஆடியோல என்ன கேட்க முடிஞ்சது அப்படின்னா, இந்த ரெண்டு ட்ராக்கோட வெவ்வேறு ஃப்ரீக்வன்சினால இந்த ஆம்ப்ளிட்யூடு ஏறி இறங்கி வரக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்க முடிஞ்சது. ஆனால் எசென்ஷியலாக டோன் எந்த ஃப்ரீக்வன்சியில் இருந்தது அப்படின்னா, இந்த ரெண்டு ஃப்ரீக்வன்சியில் எது அதிகமோ அந்த ஃப்ரீக்வன்சியோட டோனை தான் நம்ம கேட்க முடியுது. நவ் வில் செலக்ட் போத் தீஸ் ட்ராக்ஸ் அண்ட் மிக்ஸ் தெம் இன்டு எ தேர்ட் ட்ராக். இப்போ இந்த மூணாவது ட்ராக்கை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளால் என்ன பார்க்க முடியுது,
இந்த மாதிரி ரெண்டு வேவும் ஓவர்லாப் ஆயிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. So now we are going to come to beats. So beats, whenever you have two audio waves whose frequency are very close to each other but not exactly equal, you will be able to hear the sound of waxing and waning. The sound, the amplitude will seem to increase and then decrease, increase and then decrease. You'll be able to hear the tone of a siren whose amplitude increases and decreases. And this is called beats. இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு வேவ்ஸ் எடுத்துக்கிறோம், ஆனால் நியர்லி ஈக்குவல் ஃப்ரீக்வன்சிஸ். அப்படி நியர்லி ஈக்குவல் ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கும்போது நம்மளால் என்ன பார்க்க முடியும் அப்படின்னா, ஒரு வேக்சிங் அண்ட் வேனிங், அந்த ஆம்ப்ளிடியூடு கூடுற மாதிரியும் குறையிற மாதிரியும், ஒரு சைரன்லேருந்து சவுண்டு வந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு சவுண்டை நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி வரக்கூடிய எஃபெக்டுக்கு பேர், இட் இஸ் கால்ட் தி பீட்ஸ். Now we'll try to replicate beats using Audacity. இப்போ இந்த பீட்ஸை உருவாக்குறதுக்காக நாம் முதல் ட்ராக்ல ஜெனரேட் டோன் அப்படின்னு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 400 ஹர்ட்ஸில் 0.8 ஆம்ப்ளிடியூட் இருக்கிற மாதிரியாக ஒரு டோனை ஜெனரேட் பண்ணிக்கிறோம். இப்போ அதே மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்னொரு ட்ராக்ல ஜெனரேட் டோன்னு போட்டு அங்கே 400 ஹர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கே அதுக்கு ரொம்ப பக்கத்தில் 401 ஹர்ட்ஸ் இருக்கிற மாதிரியா ஒரு டோனை ஜெனரேட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ரெண்டு வேவையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, டைம் டி ஈக்குவல் டு ஜீரோவில் ரெண்டுமே இன் ஃபேஸில் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் நேரம் கடக்க கடக்க நீங்கள் என்ன பார்க்க முடியும் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 0.4 அல்லது 0.5 செகண்ட்ஸை ஒட்டி இது ரெண்டுமே டெஸ்ட்ரக்டிவாக, அதாவது இதோட க்ரஸ்ட்டுக்கு நேராக இன்னொரு ட்ராக்கோட ட்ரஃப் வந்துருச்சு. திருப்பி கொஞ்சம் மூவ் பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு க்ரஸ்டும் ஒரே இடத்துல இருக்குது. ஸோ ஆல்டர்னேட்டிவாக கன்ஸ்ட்ரக்டிவாகவும் டிஸ்ட்ரக்டிவாகவும் இந்த சூப்பர் பொசிஷன் மாறி மாறி நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நம்ம இந்த சவுண்டை எப்படி எதிர்பார்க்க முடியும் அப்படின்னா, ஒரு வேக்சிங் அண்ட் வேனிங் சவுண்டு, அதோடய ஆம்ப்ளிடியூடு கூடி அப்புறம் குறைஞ்சு, திரும்ப கூடி திரும்ப குறைஞ்சு, இந்த மாதிரியான ஒரு டோனை நம்ம எதிர்பார்க்கலாம். ப்ளே பண்ணி கேட்போமா? இப்போ நம்ம இந்த ரெண்டு டோன் எப்படி மிக்ஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அடுத்து இந்த ரெண்டு ட்ராக்கையும் நம்ம செலக்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த வேக்சிங் அண்ட் வேனிங் எஃபெக்ட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்போ இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட்ஸில் எல்லாத்துலேயுமே டெஸ்ட்ரக்டிவாக இன்டர்ஃபியர் ஆகிருக்கு, இந்த சென்ட்ரல் பாயிண்ட்ஸில் ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்டிவாக இன்டர்ஃபியர் ஆகிருக்கு. நவ் வி ஆர் ஏபிள் டு சி தி மிக்சடு வே ஃபார்ம்ஸ் ஆஃப் போத் தீஸ் ட்ராக்ஸ் விச் ஆர் டிஃப்ரெண்ட் பை ஜஸ்ட் 1 ஹர்ட்ஸ். அண்ட் வி ஆர் ஏபிள் டு சி தட் இஃப் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ஃப்ரீக்வன்சிஸ் இஸ் 1 ஹர்ட்ஸ், the beat frequency is also 1 hertz. At 25 seconds you have a maximum, at 26 you again have a maximum, at 27 seconds you again have a maximum, at 28 seconds you again have a maximum.
So you find that the beat frequency is also 1 hertz. Within the time frame of 1 second, the waxing and waning undergoes one complete cycle. இப்போ நம்ம இன்னொன்று என்ன பார்க்க முடியுது அப்படின்னா, இந்த மேக்ஸிமம் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா, கரெக்டாக எனக்கு 26வது செகண்டில் இருக்குது, அடுத்த மேக்ஸிமம் எனக்கு 27வது செகண்டில் இருக்குது. இந்த மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் எல்லாமே எக்ஸாக்டாக எனக்கு 1 செகண்ட் ஸ்பேசிங்கில் கிடச்சிருக்கு. நான் எடுத்துக்கிட்ட டிஃப்ரென்ஸ் இன் ஃப்ரீக்வன்சியும் 1 ஹர்ட்ஸ், எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய இந்த ஃப்ரீக்வன்சியும் 1 ஹர்ட்ஸ். அதனால் இந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம பீட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெண்டாவது ட்ராக்ல 401க்கு பதிலாக 400.5 போட்டுறேன். இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இந்த பீட் ஃப்ரீக்வன்சி வந்து 0.5 ஹர்ட்ஸ் தான் அப்படின்னா, ஒரே ஒரு தடவை இந்த பீட் முடிக்கிறதுக்கு 2 செகண்ட் ஆகும். அப்போ போன தடவை கேட்டதை விட இந்த தடவை மெதுவாக அந்த பீட் மாறுறதை நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த தடவையும் நாம இந்த ரெண்டு ட்ராக்கையும் செலக்ட் பண்ணி இப்போ நம்ம என்ன பார்க்க முடியுது அப்படின்னா, 2 செகண்டுக்கு ஒரு தடவை தான் இந்த பீட், 14க்கு வந்ததுன்னா அப்புறம் 16 செகண்ட்ஸில் தான் வி கெட் தி சேம் மேக்ஸிமம். ஸோ பீட் ஃப்ரீக்வன்சி இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு தி டிஃப்ரென்ஸ் இன் ஃப்ரீக்வன்சி பிட்வீன் தி 2 வேவ்ஸ். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பார்க்க முடியுதுன்னா, அந்த பீட் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது 2 வேவ்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சியில் எவ்வளோ வித்தியாசம் இருக்கோ அதுதான் பீட் ஃப்ரீக்வன்சியாக வெளிப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தேங்க்யூ.